ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் டேம் ஒன் யூனிட் ஃபோர் தாவரங்கள் வாழும் உலகத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஸ்டின் குளம் டேஸ் வாழிடத்திற்கு உதாரணம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ நன்னீர் வாழிடத்திற்கு உதாரணம் செகண்ட் கொஸ்டின் இலைத்துளையின் முக்கிய வேலை டேஷ் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆஃப் நீராவிப்போக்கு இதே வந்து இலைத்துளை வந்து உளைச்சரிக்கைக்கும் பயன்படும் ஆனால் முக்கியமான வேலைன்னு பார்க்குறப்ப நீராவிப்போக்கு தான் நீராவிப்போக்கு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைத்துளையின் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறும் நிகழ்வது என்ன சொல்கிறாங்கன்னா போக்கு அப்படிங்கிறாங்க இதில் வந்து வாயு பரிமாற்றம் நடைபெறும் அதாவது ஒளிச்சேரிக்கை நடக்கும் பொழுது ஆக்சிஜனை வந்து இந்த இலைத்துளையின் வழியாக தாவரங்கள் வந்து வெளியேற்றுது அதே டைமில் கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே எடுத்துகிட்டு ஒளிச்சேர்க்கை செய்து அதே டைமில் சுவாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை வந்து இந்த இலைத்தொழின் வழியாக உள்ளே எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த இலைத்தொழின் வழியாக வெளியேற்றுகிறது தேர்டு கொஸ்டின் நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ வேர் வேறு தான் வந்து பார்த்திங்கன்னா நீரை வந்து நிலத்திலிருந்து உறிஞ்ச பயன்படுகிறது ஃபோர்த்து கொஸ்டின் நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ நீர் இதே நிலம் மலை பாலைவனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலவாழ் தாவரங்களின் வாழிடம் செகண்ட் ரோம் லெட்டர் சரியா தவறா தவறு எனில் சரியான வழியை எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா தவறான பதில் ஏன்னா தாவரங்கள் நீரின்றி வாழ முடியாது தாவரங்கள் மட்டும் கிடையாது விலங்குகளும் உயிர் வாழ்வதற்கு நீர் கண்டிப்பாக தேவை செகண்ட் கொஸ்டின் தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா தவறான பதில் ஏன்னா தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படாது ஏன்னா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக மூணாயிரம் தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை செய்ய இல செய்ய இயலாத தாவரங்கள் அப்படிங்கிறாங்க இதே இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபங்கை அதாவது பூஞ்சைகள் எடுத்துகிட்டா கூட நான் க்ரீன் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது பச்சையமற்ற தாவரங்கள் அப்படிங்கிறாங்க இப்போ மஷ்ரூம் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி பெனிசிலியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோல்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஞ்சைகள் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை செய்ய இல்லாத தாவரங்கள் ஸோ இதிலெல்லாம் என்னென்னா பச்சையம் இல்லை தேடு கோஷின் தாவரங்களின் மூன்று பாகங்கள் வேர் தண்டு இலைகள் இதை வந்து பார்த்திங்கன்னா தவறான பதில் ஏன்னா தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இலை தண்டு மற்றும் வேர் மற்றும் மலர்கள் ஸோ இந்த மாதிரி பல பாகங்களை கொண்டுள்ளது அப்போ மூன்று பாகங்கள் அப்படிங்கிறது தவறு தாவரங்களின் தாவரங்களில் பல பாகங்கள் உண்டு வேர் தண்டு இலைகள் மற்றும் மலர்கள் ஃபோர்த்து கொஸ்டின் மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஓர் உதாரணம் இது வந்து பார்த்திங்கன்னா தவறான பதில் ஏன்னா மலைகள் வந்து நில வாழிடத்திற்கு ஓர் உதாரணமாகும் ஃபிஃப்த்து கொஸ்டின் வேர் முட்களாக மாற்று அடைந்துள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா தவறான பதில் ஏன்னா இலைகள் வந்து முட்களாக மாற்று அடைந்துள்ளது கிடையாது இலைகள் தான் முட்களாக மாற்றூறு அடைந்துள்ளது அது முக்கியமாக பாலைவன தாவரங்களில் சிக்ஸ்து கொஸ்டின் பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை இது வந்து சரியான பதில் ஏனெனில் பசு தாவரங்களில் பச்சையம் உண்டு எனவே ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிக்க சூரிய ஒளி வந்து தேவைப்படுகிறது தேர்ட் ரோம் லெட்டர் இடத்தை நிரப்புக ஃபஸ்ட் கொஸ்டின் புவிப்பரப்பில் நீரின் அளவு டேஸ் ஆன்சர் பார்த்திங்கன்னா எழுவது சதவீதம் அதாவது பூமியின் மேற்பரப்பானது எழுவது சதவீதம் அல்லது எழுவது சதவீதத்துக்கு அதிகமாக கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது செகண்ட் கொஸ்டின் பூமியில் மிகவும் வறண்ட பகுதி டேஸ் ஆன்சர் பார்த்திங்கன்னா பாலைவனம் தேர்டு கொஸ்டின் ஊன்றுதல் உறிஞ்சுதல் இரண்டும் டேஸின் வேலை ஆன்சர் பார்த்திங்கன்னா ஊன்றுதல் உறிஞ்சுதல் இரண்டும் வேரின் வேலை ஃபோர்த்து கொஸ்டின் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி டேஸ் ஆன்சர் பார்த்திங்கன்னா இலை அதிலே முக்கியமாக பச்சையத்தை கொண்டுள்ள பசுங்கணிகத்தில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆணிவேர் தொகுப்பு டேஸ் தாவரங்களில் காணப்படுகிறது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இருவித்தலை தாவரங்களில் ஆணிவேர் தொகுப்பு காணப்படுகிறது ஃபோர்த் ரோம் லெட்டர் பொறுத்துக்க ஃபஸ்ட் ஒன் மலைகள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இமயமலை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வறண்ட இடங்கள் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்டு தண்டில் வந்து என்ன அதிகமாக இருக்குன்னா கிளைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்போ ஆன்சர் வந்து கிளைகள் நாலாவது வந்து ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கை எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகளில் நடைபெறும் அப்போ ஆன்சர் வந்து இலைகள் தென் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா சல்லிவேர் தொகுப்பு சல்லிவேர் தொகுப்பு எதில் காணப்படும் எந்த தாவரங்களில் காணப்படும்னா ஒரு வித்தலை தாவரங்களில் காணப்படும் அப்போ ஆன்சர் வந்து ஒரு வித்தலை தாவரங்கள் ஃபிஃப்த் ரோம் லெட்டர் தாவரங்களின் பாகங்கள் மற்றும் பணிகளில் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு கொஸ்டின் இலைகள் தண்டு வேர் மலர்கள் இது தவறான ஆர்டர் இருக்குது இதை சரியாக எழுத வேணுன்னா ஃபஸ்ட்டு வந்து வேர் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தண்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இலைகள் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா மலர்கள் இப்போ செகண்ட் கொஸ்டின் போக்கு கடத்துதல் உறிஞ்சுதல் ஊன்றுதல் இது தவறான ஆடர்ல இருக்குது இதில் சரியான ஆர்டர் எழுது வேணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஊன்றுதல் வேர் வந்து நிலத்தில் ஊன்றி நிற்பது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சுதல் இப்போ வேர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிலத்தில் உள்ள நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வந்து உரியுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்ச அந்த நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வந்து கடத்துது அதாவது தாவரத்தினுடைய மேல் பகுதிக்கு வந்து கடத்துது அது மூணாவது கடத்துதல் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நீராவிப்போக்கு நீராவிப்போக்கு அப்படிங்கிறது அந்த இலை இலையில் இருக்கக்கூடிய இலைத்துளையின் வழியாக நீர் வந்து ஆவியாக வெளியில் போகக்கூடிய நிகழ்வு என்ன சொல்கிறாங்கன்னா ஆவியாக வெளியேறுவதே நீராவி போக்கு அப்படிங்கிறாங்க சிக்ஸ்த் ரோம் லெட்டர் மிக குறுகிய வினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாழிடத்தை அடிப்படையாக கொண்டு தாவரங்களை வகைப்படுத்துக ஆன்சர் பார்த்திங்கன்னா வாலிடத்தை அடிப்படையாக கொண்டு தாவரங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் அவை நீர் வாழ்வன நில வாழ்வன ஃபர்ஸ்ட் ஒன் நீர் வாழிடம் நீர் வாழிடம் என்பது நிரந்தரமாகவோ அல்லது அவ்வப்போது நீர் சூழ்ந்தோ காணப்படும் எதாத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீர் வாழிடம்ங்கிறாங்க இது இரண்டு வகையை பிரிக்கிறாங்க நன்னீர் வாழிடம் கடல் நீர் வாழிடம் நன்னீர் வாழிடம் அப்படிங்கிறது ஆறு குளம் குட்டை இதெல்லாம் இதே கடல் நீர் வாழிடம் அப்படிங்கிறது உப்பு தண்ணீர் பார்த்தீங்களா அதுதான் கடல் நீர் வாழிடம் அப்படிங்குவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நில வாழிடம் அதாவது வாழிடம் வந்து நிலத்தில் அமைந்திருந்தால் அது வந்து நில வாழிடம் இது வந்து மூணு வகையை பிரிக்கிறாங்க பாலைவன வாழிடம் புல்வெளி வாழிடம் காடுகள் அப்படின்னு சொல்லி மூலு வகையான நிலவாளிடம் இருக்குது செகண்ட் கொஸ்டின் தாவரங்களை அடையாளம் காண்க ஆன்சர் பார்த்திங்கன்னா இலைகள் தடிமனாக உள்ளன ஏன்னா தாவரங்கள் நீரையும் கனிம உப்புகளையும் இலையில் சேமி சேமித்து வைப்பதால் இலைகள் தடிமனாக உள்ளன இதே தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீரை வந்து தண்டில் சேமிக்கின்றன அதன் இலைகள் முட்களாக மாற்றம் அடைந்துள்ளன அதாவது சப்பாத்தி கல் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இவைகள் நன்கு வளர்ச்சியடைந்த நீளமான வேர்கள் கொண்டுள்ளதால் மண்ணின் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லி சோற்றுக்கட்டாளை ப்ரையோஃபில்லம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலைவன தாவரங்களாகும் தேடு கொசின் வாலிடம் என்பதை வரையறு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தேவைப்படும் இடமானது அதன் ஆகும் கடலின் அடிமட்டத்திலிருந்து மலையின் உச்சி வரை தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழிடங்களாக உள்ளன ஃபோர்த்து கொஸ்டின் இலைக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா இலைகள் பசுமை நிறத்தில் உள்ளன அதற்கு காரணம் உள்ள பச்சை நிறைமைகளான பச்சையமாகும் ஒளிச்சேர்க்கையானது இலைகளில் நடைபெறுகிறது இதன் மூலம் தாவரங்கள் உணவை தயாரிக்கிறது செவன்த் ரோமலிட்டர் குறுகிய வினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடி ஏன் கொடி என அழைக்கப்படுகிறது ஆன்சர் மல்லிகை கொடி நீண்ட மெலிந்த வளையும் தன்மையுடைய தண்டுகளால் நேராக நிலைத்து நிற்கும் தன்மை அற்றவை எனவே அருகில் உள்ள ஆதாரத்தை பற்றி கொண்டு வளர்வதால் பின்னு கொடி என அழைக்கப்படுகிறது செகண்ட் கொஸ்டின் ஆணிவர் மற்றும் சல்லிவேர் தொகுப்புகளை ஒப்பீடு செய்க ஆன்சர் முதல்ல வந்து ஆணிவர் தொகுப்பு முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேரை உண்டாக்குகிறது முளைவேர் தடித்த முதல் வேராக வளர்கிறது இதிலிருந்து துணைவேர்களான இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலைவேர்கள் தோன்றுகின்றன பொதுவாக இருவித்தலை தாவரங்களில் ஆணிவேர் காணப்படுகிறது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அவரை மா வேம்பு மற்றும் பல அடுத்தது பார்த்தீங்கன்னா சல்லிவேர் தொகுப்பு தாவரத்தின் கனுவிலிருந்து ஏராளமான மெல்லிய சம பருமனுள்ள வேர்கள் கொத்தாக தோன்றி வளர்கின்றன பெரும்பாலும் உருவித்தலை தாவரங்களில் சளிவேர் தொகுப்பு காணப்படுகிறது எடுத்துக்காட்டு நெல் புல் மக்காச்சோளம் மற்றும் பல தாவரங்கள் தேடுகொசின் நிலவாளிடம் மற்றும் நீர் வாழிடத்தை வேறுபடுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நிலவாளிடம் பண்ணைகள் நகரங்கள் மாநகரங்கள் ஆகியவை மனிதனால் உருவாக்கப்பட்ட சில நில உலகில் இருபத்தி எட்டு சதவீதம் நில வாழிடங்கள் உள்ளன நில வாழிடங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் இப்போ காடுகளில் பார்த்திங்கன்னா அதிகமான மரங்களை கொண்டுள்ளது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு சராசரி மலை அளவு வந்து இருபத்தஞ்சி டு இரநூறு சென்டிமீட்டராக இருக்கும் அடுத்தது புல்வெளி வாழிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து அதிகமாக காணப்படும் அதுக்கடுத்தது பாலைவன வாழிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரின் அளவு மிக குறைவாக இருக்கும் அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வறண்ட நிலப்பகுதி தான் காணப்படும் இங்கே ஆண்டின் சராசரி மலைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும் உதாரணம் பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் வந்து சப்பாத்திக்கல்லி ப்ரையோஃபிலம் எல்லாம் இருக்குது இதே புல்வெளி வாழிடத்தில் வந்து புல்வெளி இருக்குது காடுகளில் வந்து பல வகையான மரங்கள் காணப்படும் ரப்பர் மரம் தேக்கு மரம் இந்த மாதிரி பல வகையான மரங்கள் இதில் காணப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீர் வாழிடம் நீர் வாழிடம் என்பது நிரந்தரமாகவோ அல்லது அவ்வப்போது நீர் சூழ்ந்தோ காணப்படும் இவைகள் இரு வகைப்படும் நன்னீர் வாழிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நன்னீர் வாழிடம் ஆறுகள் குளங்கள் குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவை யாவும் நன்னீர் வாழிடங்களாகும் இந்த வாழிடத்தில் எந்தெந்த தாவரங்கள் வாழும் பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை அள்ளி மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் காணப்படும் தாவரங்களாகும் அதுக்கடுத்துட்டு பார்த்திங்கன்னா கடல் நீர் வாழிடம் பூமியின் மேற்பரப்பில் எழுவது சதவீதம் கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது தாவரங்கள் கடல் நீரிலும் வாழ்கின்றன பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் நாற்பது சதவீதம் கடல்வாழ் உயிரினங்களில் நடைபெறுகிறது உதாரணம் பார்த்திங்கன்னா கடல் பாசிகள் மற்றும் கடல் புற்கள் ஃபோர்த்து கொஸ்டின் உங்களுடைய பள்ளி தோட்டத்தில் உள்ள தாவரங்களை பட்டியலிடுக ஆன்சர் பார்த்திங்கன்னா செம்பருத்தி ரோஜா செடி துளசி மல்லிகை வேம்பு மற்றும் தென்னை மரம் இது இல்லை பல வகையான தாவரங்கள் வந்து பள்ளி தோட்டத்தில் வந்து வளர்க்கப்படுகிறது செவன்த் லெட்டர் விரிவான வினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேர் மற்றும் தண்டு ஆகியவற்றின் பணிகளை பற்றி எழுதுக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரின் பணிகள் வேர்கள் தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்துகின்றன மண்ணை இருக பற்றி கொள்ள உதவுகிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து கீழே விழாமல் நிலைத்து நிற்கிறது பிறகு மண்ணில் உள்ள நீரையும் கனிமச் சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்தின் பிற பாகங்களுக்கு அனுப்புகின்றன சில தாவரங்கள் தான் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கின்றன எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இந்த மாதிரி நிறையா தாவரங்களை வந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அடுத்தது வந்து தண்டின் பணிகள் தண்டானது கிளைகள் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை தாங்குகின்றன மேலும் வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் தனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது இளையனால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியாக மற்ற தாவரத்தின் பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன சில தாவரங்கள் உணவைச் சேமித்து வைக்கின்றன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கரும்பு கரும்பு மட்டுமல்ல உருளைக்கிழங்கு இஞ்சி வெங்காயம் இந்த மாதிரி பல தாவரங்களை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம் செகண்ட் கொசின் கொடுக்கப்பட்டுள்ள கருத்து படத்தில் அதன் தொடர்ச்சி கருத்துக்களை விடுபட்ட இடங்களில் பூர்த்தி செய்க இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாழிடம் கொடுத்துருக்குறாங்க வாழிடம் வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க நீர்வாளிடம் நில வாழிடம் நீர் வாழிடத்தை வந்து மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க நன்னீர் வாழிடம் கடல் நீர் வாழிடம் இப்போ நன்னீர் வாழிடத்தில் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா ஆறு கொடுத்துருக்குறாங்க மீதி ரெண்டு எம்டி பாக்ஸாக இருக்குது அங்கே ரெண்டு என்ன எழுதிக்கலான்னா ஏரி குட்டை அடுத்தது பார்த்திங்கன்னா நில வாழிடம் நில வாழிடத்தில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா புல்வெளி கொடுத்துருக்குறாங்க மீதி ரெண்டு எம்டி பாக்ஸாக இருக்குது இதில் எது எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து பாலைவனம் எழுதிக்கலாம் இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா மலை எழுதலாம் அல்லது காடுகள் எழுதிக்கலாம் எது வேணால் எழுதிக்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க